வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரா அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை பதவியேற்றுக் கொண்டது. கட்சிக்கு எதிராக திட்டமிட்டு பரப்பப்பட்ட அவதூறுகளே தேர்தல் பின்னடைவிற்கு காரணம், டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. கல்வர்களை கைது செய்து சொத்துக்களை மீட்பதற்கு அரசாங்கத்துக்கு பூரண ஆதரவு, ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவிப்பு. ஜிடிஏயில் வீடு வாங்க, விற்க, வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள். இத்துறையில் நீண்டகால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர். ஹோம் லைஃப் ரியாலிட்டி ஃபீச்சரிங் ஸ்ரீ வில்வரட்னம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6479827784. ஹோம் லைஃப் ரியாலிட்டி ஃபீச்சரிங் ஸ்ரீ வில்வரட்னம். வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை பதவி பிரமாண நிகழ்வு இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. அதற்கமைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் 21 அமைச்சர்கள் இன்றைய தினம் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் கருணி அமரசூரிய அவர்களும், வெளிவிவகாரம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா தொழில் அமைச்சராக விஜித கேரத் அவர்களும், பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகள் அமைச்சராக சந்தன அபயரத்ன அவர்களும், நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சராக கர்சன நாணயக்கார அவர்களும், மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்களும், கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக லால் காந்தா அவர்களும், நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சராக அனுர கருணா திலக அவர்களும், கடத்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களும், கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சராக உபாலி பன்னிலகே அவர்களும், கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சராக சுனில் கந்துன்னெத்தி அவர்களும், பொதுமக்கள் பாதுகாப்பு, பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சராக ஆனந்த விஜயபால அவர்களும், போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராக பிமல் ரத்நாயக் அவர்களும், புத்தசாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சராக கினிதும சுனில் செனவி அவர்களும், சுகாதாரம், வெகுசன ஊடக அமைச்சராக நலிந்த ஜெயதிஸ்ஸா அவர்களும், பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சராக சமந்த வித்யாரத்ன அவர்களும், விளையாட்டு, இளைஞர் விவகார அமைச்சராக சுனில் குமார கமகே அவர்களும், வர்த்தக, வாணிப, உணவு, பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராக வசந்த சமரசிங் அவர்களும், விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராக கிறிசாந்த சில்வா அபேசேனா அவர்களும், தொழில் அமைச்சராக அனில் ஜெயந்த பெர்னாண்டோ அவர்களும், வலுசக்தி அமைச்சராக குமார ஜெயக்கோடி அவர்களும், சுற்றாடல் அமைச்சராக தம்மிக்க பட்டபிந்தி அவர்களும் பதவி பிரமாணம் செய்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. முடிவடைந்ததை அடுத்து இந்த மாதம் 27 திகதி தேர்தல் ஆணைக்குழு உள்ளூராட்சி தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாட மீண்டும் கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவும் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பில் கலந்துரையாடுவதே இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கமாகும். இதேவேளை எதிர்வரும் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்களுக்கான நிதி தேவையை பாராளுமன்றத்தில் முன்வைக்கவுள்ள இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் உள்ளட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்டம் டிசம்பர் மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த ஆணைக்குழு கூட்டத்தில் தேர்தல் திகதி குறித்து முடிவெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இவ்வருட பொது தேர்தலில் இதுவரை தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பட்டியலை வழங்காத அரசியல் கட்சிகள் கூடிய விரைவில் அந்த பட்டியலை தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் உள்ள கட்சிகள் அனைத்தும் ஒன்றுபட வேண்டும் என்பதே மக்கள் தீர்ப்பு என எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நடைபெற்று முடிந்த பொது தேர்தல் முடிவுகள் முழு நாட்டிற்கும் தமிழீழ மக்களுக்கும் பல செய்திகளை சொல்லியுள்ளது. தமிழ் மக்கள் வழங்கிய தீர்ப்பை ஏற்றுக்கொள்கின்றோம். தோல்விகள் பின்னடைவுகள் புதிதல்ல, மீண்டும் எழுந்து நிற்போம். மேலும் ஜாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு 80,000 வாக்குகள் மட்டும்தான் கிடைத்தது. ஆனால் சமஷ்டியை வலியுறுத்தும் தமிழ் தரப்புகளுக்கு 150,000 வாக்குகள் கிடைத்துள்ளன. தமிழீழத்திலே சிங்கள இனவாத கட்சிகளின் ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்த தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் உள்ள கட்சிகள் அனைத்தும் ஒன்றுபட வேண்டும் என்பதே மக்கள் தீர்ப்பு என எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியுள்ளார்கள். அரசியல் கட்டமைப்பில் இருந்து தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்று ஜெனீவாவில் இனி கேள்வி எழுப்ப முடியாதென சட்டத்தரணி பிரதீபா மகாநாம தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, பொது தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி 21 தேர்தல் மாவட்டங்களிலும் எவ்விதமான அரசியல் கூட்டணியும் இல்லாமல் அமோக வெற்றி பெற்றுள்ளமை விசேட அம்சமாகும். குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தமிழ் மக்கள் பாரம்பரியமான அரசியல் கலாச்சாரத்தில் இருந்து விலகி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள், குறிப்பாக தமிழ் மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார்கள். மேலும் நாட்டில் மனித உரிமையை மென்மேலும் வலுப்படுத்த பாராளுமன்ற பொறிமுறைக்குள் விசேட செயற்திட்டங்கள் வகுத்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பல ஆண்டு காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என சட்டத்தரணி பிரதீபா மகாநாம கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சொத்துக்களை கொள்ளையடித்த கல்வர்களை கைது செய்து சொத்துக்களை மீட்பதற்கு எமது முழுமையான ஒத்துழைப்பை எதிர்கட்சியாக நாம் அரசாங்கத்துக்கு வழங்குவோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர், மேலும் குறிப்பிடுகையில், பிரதான எதிர்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவாகியுள்ளது. 3/2 அதிக பெரும்பான்மையுடைய ஆளுங்கட்சியுடன் பாராளுமன்றத்தில் செயற்பட வேண்டியுள்ளது. அதேபோன்று தாம் கடந்த 2 தேர்தல் காலங்களிலும் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு காணப்படுகின்றது. அவை தொடர்பில் நாம் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றோம். இலங்கையின் தேர்தல் வரலாற்றை புரட்டி பார்த்தால் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் இடம்பெறும் எந்த ஒரு பொது தேர்தலிலும் இதுபோன்ற பெறுபேறுகளே கிடைத்துள்ளன. இம்முறை தேர்தலிலும் அதுவே இடம்பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச அம்பாந்தோட்டையில் தனது பயணத்தை ஆரம்பித்தார். அவர் அன்றிலிருந்து மக்களுடனேயே இருக்கின்றார். எனவே புதிதாக வீதிக்கு இறங்கி தன்னை வெளிப்படுத்த வேண்டிய தேவை அவருக்கு இல்லை. JVP இதற்கு முன்னர் பல சந்தர்ப்பங்களில் கடும் தோல்விகளை சந்தித்திருக்கிறது. தற்போது அந்த கட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கிறது. ஆனால் எமது தலைவர் ஒரு கட்சியை பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் மாத்திரமே கடந்துள்ளன. எதிர்காலத்தில் நாமும் அதிகாரத்தை கைப்பற்றும் அளவுக்கு எம்மை பலப்படுத்திக் கொள்வோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நல்லிணக்கம் குறித்த தெளிவூட்டல் மக்களுக்கு சரிவர வழங்கப்படாமையும் எமது கட்சிக்கு எதிராக திட்டமிட்டு பரப்பப்பட்ட அவதூறுகளுமே பின்னடைவிற்கு காரணம் எனவும், நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள் EPDP கட்சியின் அடுத்த கட்ட நகர்விற்கு சிறந்த வலுவூட்டலை தந்துள்ளது எனவும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் கட்சியின் ஜாழ் மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் EPDP எதிராக தேர்தலுக்கு பின்னரும் வெளியாகின்ற காழ்ப்புணர்வு மற்றும் போலி பிரச்சாரங்கள் குறித்த உண்மைகளை நாடளாவிய ரீதியில் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாய கடமை கட்சியின் ஒவ்வொரு செயற்பாட்டாளர்களுக்கும் இருப்பதாகவும், அலைகள் அடித்தாலும் கார் முகில்கள் சூழ்ந்தாலும் எமது பயணம் ஒருபோதும் நிற்பதில்லை எனவும், மன வலிமையோடு எமக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள்.
இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் வீட்டை குறிவைத்து இரண்டாவது முறையாகவும் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை உலகளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் காட்ஸ் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் கமாஸ் படையினருக்கிடையே கடந்த ஒரு வருடங்களுக்கு மேலாக போர் நடைபெற்று வருகின்றது. கமாஸ் அமைப்புகளை அழிக்கும் வரை அவர்கள் மீதான தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டமாக கூறி வரும் நிலையில் கடந்த அக்டோபர் 16 திகதி இஸ்ரேலில் வடக்கு நகரமான சிசோரியாவில் உள்ள பெஞ்சமின் நெதன்யாகுவின் வீட்டை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் எந்த சேதமும் ஏற்படவில்லை. இந்நிலையில் தற்போது இரண்டாவது முறையாக மீண்டும் இஸ்ரேல் பிரதமர் வீட்டில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. எவ்வாறிருப்பினும் இவ்வெடிப்பு சம்பவத்தின் போது அவரது குடும்பத்தினர் வீட்டில் இல்லாததால் உயிரிழப்பு எதுவும் இடம்பெறவில்லை. இந்த சம்பவத்திற்கு இஸ்ரேலின் ஜனாதிபதி ஐசக் கார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் இதுவரை இந்த தாக்குதலுக்கு எந்த அமைப்பினரும் பொறுப்பேற்கவில்லை எனவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே பல்லேகல சர்வதேச விளையாட்டு அரங்கில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இலங்கை அணி 3 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. எனினும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மழை குறுக்கிட்டதால் போட்டி 47 ஓவர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டது. அதற்கமைய முதலில் துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி 45.1 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 209 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதனைத் தொடர்ந்து 210 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 46 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை அடைந்து 2-0 என்ற கணக்கில் இலங்கை அணி தொடரை கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனுரா அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை பதவியேற்றுக் கொண்டது. கட்சிக்கு எதிராக திட்டமிட்டு பரப்பப்பட்ட அவதூறுகளே தேர்தல் பின்னடைவிற்கு காரணம், டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. கல்வர்களை கைது செய்து சொத்துக்களை மீட்பதற்கு அரசாங்கத்துக்கு பூரண ஆதரவு, ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவிப்பு. இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். GTA-இல் வீடு வாங்க, விற்க, வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள். இத்துறையில் நீண்டகால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர். ஹோம் லைஃப் ரியாலிட்டி ஃபீச்சரிங் ஸ்ரீ வில்வரட்னம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6479872784. ஹோம் லைஃப் ரியாலிட்டி ஃபீச்சரிங் ஸ்ரீ வில்வரட்னம்.